வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி இணைஞ்சு நடித்த பேச்சுலர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷும் திவ்ய பாரதியும் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமான ரோலில் பக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் அதி செல்வகுமார் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே தன் வாழ்க்கையில் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு ஐடி இளைஞர் தான் கூட வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட லிவிங் டுகெதரில் இருக்கார். அப்போ எதிர்பாராத விதமாக அந்த பொண்ணுக்கு அற்பமாயிருது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் சிம்பிளாக இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். அடுத்து இந்த படத்தோட பாசிட்டிவை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். வழக்கம் போல் ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் திவ்யா, ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதறியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு எல்லா எமோஷன்ஸுமே வெளிப்படுத்துகிற ஒரு ரோலாக கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எல்லா எமோஷன்ஸுமே கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் கொடுத்த பாத்திரத்தில் கச்சிதமாக நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் திவ்யா, அவங்க வந்து எமோஷன் காட்சிகளில் கண்டிப்பாக கிளாப் சொல்லுவாங்க. எமோஷன்ஸ் காட்சிகள்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்ஸு, அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்க்கு ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை கண்டிப்பாக சொல்லணும். தேனி ஈஸ்வர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னே நமக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலையுமே என்ன எப்படி இப்படிலாம் வேணும், கேமரா ஆங்கிள் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தோட கதையும் ஒரு பாசிட்டிவும் கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் லைஃபுக்கு ஏற்ற மாதிரியான கதையை கொடுத்துருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஜாலியான ஒரு படமாகவே இது அமையுது. அதனால் இதுவும் ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த படத்தில் மிஸ்கின் ஒரு சின்ன ரோலில் பண்ணியிருக்காரு. அதுவும் நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்துக்கு நெகட்டிவ் சைடு அப்படின்னு வந்தோம்னா, படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். படம் திட்டத்திட்ட 3 மணி நேரம் கிட்டே இருக்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக போர் அடிச்சிடும் செகண்ட் ஹாஃப்லாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி கூட எனக்கு தோணுது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க லைஃப்பை பற்றி வந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க லைஃப்குள்ளே இருக்கிற அவங்க லைஃப் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத குறைச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்க லைஃபை முக்கியமாக போன மாதிரி தோணுச்சு. அதனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இழுவை மாதிரி தான் தோணுச்சு. அடுத்ததான் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான் இது. மற்ற குடும்ப ஆடியன்ஸு யாருமே இந்த படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதால அது பெரிய நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு மெதுவான சராசரி ஆவரேஜ் படம் தான் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா யங்ஸ்டர்ஸுமே இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதில் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.